வணக்கம், நீயோட ட்வீட்ஸ் பார்க்கலாம் வாங்க. பிரியங்கா காந்தி வரைந்த ஓவியத்தை ரூபாய் 2 கோடி கொடுத்து எஸ் வங்கி நிறுவனர் ராணா கபூர் வாங்கியுள்ளதாக வருமான வரித்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியால் கோழிக்கோடு மாவட்டத்தில் கொடியாத்தூர், வேங்கேரி, சாந்தமங்கலம் பகுதிகளில் 20,000 கோழிகள் அழிப்பு. 3 பகுதிகளிலும் 10 சதுர கிலோமீட்டர் பரப்பிற்கு கோழி, கோழி இறைச்சி, முட்டை விற்பனைக்கு தடை விதிப்பு. கச்சா எண்ணெய் விலை சரிவின் எதிரொலியால் இந்திய பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் ஜெயச்சந்திரன் என்பவர் மீது PhD படிக்கும் ஆராய்ச்சி மாணவி ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளார். ஒடிசாவில் அமைந்துள்ள பூரி ஜெகநாத் கோவிலுக்கு சொந்தமான 545 கோடி ரூபாயை எஸ் வங்கியிலிருந்து விடுவிக்குமாறு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒடிசா நிதியமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். பெங்களூருவில் ஒருவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து திரும்பிய நபருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கர்நாடக அமைச்சர் சுதாகர். ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டிருந்த போது வெடிகுண்டு வெடித்தது. தமாகவிற்கு எம்பி சீட் வழங்கியது ஆட்சி மன்ற குழு எடுத்த முடிவு. அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாக உள்ளது. கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டணி கட்சிகளை திமுக உதாசீனப்படுத்துவது போல் அதிமுக செய்யாது. அமைச்சர் ஜெயக்குமார். திருச்சியில் ரயில் முன் பாய்ந்து பள்ளி மாணவி உயிரிழந்ததற்கு விடுதி நிர்வாகத்தின் கொடுமையே காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா பாதிப்பு. ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர இந்திய விமானப்படை விமானம் தெஹ்ரான் புறப்பட்டது. தெஹ்ரானில் இருந்து அழைத்து வரப்படும் இந்தியர்களை ஹிண்டன் விமானப்படை தளத்தில் தனிமைப்படுத்த முடிவு. மலேசியாவிலிருந்து தமிழகம் திரும்பிய நபருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா என திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை. மாஸ்டர் படத்தின் அடுத்த பாடல் நாளை வெளியாகும் என்று இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா உறுதி செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 44 அதிகரிப்பு. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 43 இருந்த நிலையில் மேலும் ஒருவருக்கு பாதிப்பு. எஸ் வங்கியில் மருத்துவ செலவுகள், உயர்கல்வி மற்றும் திருமண செலவுகள் உள்ளிட்ட அவசர தேவைக்கு ரூபாய் 5 லட்சம் வரை பணம் எடுக்க முடியும். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பெங்களூருக்கு குழுவாக வந்துள்ளதாகவும் ஆகவே கமல்நாத் அரசுக்கு சிக்கல் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி ட்விட்ஸ் தெரிஞ்சுக்க மாயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.